ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க சின்ன ஒரு கார்டன் செட்டப்பை பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம காட்டுக்கு போய் அங்கே இருக்க நம்ம ஜிம்மியும் பார்த்துட்டு வர போகிறோம். நாங்கள் இப்போ இங்கே நகையை குவாரண்டைனில் வச்சுருக்கோம். ஏன்னா அது ரோட்டில் போகிற எல்லாத்தையும் போய் துரத்திக்கிட்டு இருக்கிறனால அது உள்ளே போட்டு பூட்டி வச்சுருக்கோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப கோபமாக இருக்குது. ஆஹா, இதுதான் எங்களோட அந்த சின்ன கார்டன் செட்டப். என்னடா சின்னதுன்னு சொன்னால் அதுக்கு நீ இவ்வளோ சின்னதாடா அப்படின்னு கேட்காதீங்க. பார்க்க சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நிறைய பிளான்ஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னங்கிற இப்போ ஆனால் கொஞ்சம் சும்மா இல்லையா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆளுங்க ரீயூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் டேலண்டான ஆளுங்க தாங்க. உடஞ்ச பக்கிட்ட எப்படி ரீயூஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் செடி, பக்கத்திலேயே வல்லார கொடி ஒன்று இப்போ நட்டிருக்கோம். இது பன்னீர் ரோஸ் செடி. 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே இது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். பசங்களுக்கும் யூஸ் ஆகிற ஒரு ரோஸ் வகைனா இது இதுதான். ஏன்னா இந்த ரோஸை அப்படியே நம்ம சாப்பிட்லாம். நாங்கள் டெய்லியும் கிச்சனில் ஆகிற வெஜிடபிள் வேஸ்ட், அப்புறம் டெய்லியும் சாப்பிட்ற ஃப்ரூட் வேஸ்ட், அது எல்லாத்தையும் நாங்கள் இங்கே கொண்டாந்து போட்டுருவோம். இந்த செடிங்களுக்கு அது ஒரு உரம் மாதிரி ஆயிடுச்சு. அதில் வந்தது தான் இந்த பேரிச்சம்பழ செடியும். பொதுவாகவே செடிங்க நிறையா இருந்தால் பூச்சிங்க தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. பக்கத்துலேயே நாங்கள் பீட்ரூட் வச்சுருக்கோம். அது இப்போ தான் கொழுந்து விட்டு வருது. அது பெருசாகணுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். மாம்பழம் விதை போட்டு வச்சுருந்தோம். அது இப்போ கொஞ்சம் துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படியே கொஞ்சம் பெருசானதும் காட்டு கொண்டு போய் அங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இன்னொன்று பின்னாடி இருக்குது, நான் அதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து தர்பூசணி பழம், தண்ணி பழம்னு சொல்லுவோம்ல, அதை நாங்கள் சாப்பிட்டு அப்படி தூவி விட்டது அப்படியே வந்துருச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பெருசாகும் போது உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் அப்படியே நான் காட்டுறேன். பீட்ரூட் துளிர் விட்டு வர்றது அப்படியே நீங்கள் பார்க்கலாம். அது பக்கத்துலேயே ஆரை வச்சுருக்கோம், வல்லாரைன்னு சொல்லுவோம்ல. அதை அதில் மொத்தம் மூணு வகை இருக்குது: ஆரை, புளியாரை, வல்லாரை. இதுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க, இதில் வந்து மூணு வகையான டேஸ்ட்டும் இருக்கும். இந்த வல்லாரைக்கீரையில் துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு, அந்த மாதிரி மூணு வகை இருக்குது. இதை சாப்பிட்றவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான இது இருக்குது, இதை சாப்பிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல், ரத்தம் ஊடுறது வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது புதினா. இங்கே இதை தவிர பப்பாளி மரம், அப்புறம் சின்ன நெல்லிக்காய் மரம், அப்புறம் கருவேப்பிலை செடி எல்லாமே இங்கே இருக்குது. இது சீதாப்பழ செடி. இது நாங்கள் வச்சு 3-லிருந்து ஒரு 4 மாதம் இருக்கும். சீதாப்பழம் சாப்பிட்டா ரொம்ப கூலிங்கு, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் நல்லது. அதெல்லாம் தாண்டி தைராய்டு பிரச்சனை இருக்குவங்க கூட இதை சாப்பிட்டா கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாம்பழம் சீசன்னால் நாங்கள் சாப்பிட்ட மாம்பழம் பூரா இங்கே தான் இருக்குது. இது இன்னொரு மரம் முளைச்சிருக்கு. நாங்கள் ஒவ்வொரு பொங்கலுக்கும் இங்கே இருக்கிற மஞ்சளை தான் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற மஞ்சளை அங்கங்கே நெட்டு விட்டுருவோம். அது கொஞ்ச நாளில் அடுத்த பொங்கலுக்குள்ளே அது வளர்ந்து ரெடி ஆகிடும். பேக்ரவுண்டில் நம்மளை ஒருத்தர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மாதுளம்பழ செடி தாங்க. இது சுமார் 5000 வருஷமாகவே ஈரான், ஆப்கானிஸ்தான், பலுகிஸ்தான் அந்த மாதிரி நாடுகளில் பயிரிட்டு வராங்க. இதோட தாயகன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது முத முதல்ல பயிரிட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான். மக்கள்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி மாதுளம்பழம் வந்து வயிற்றுக்கடுப்பு, பித்தநோய், குடல் புண், இரத்த சோகை
அது எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு மருந்தாக செயல்படுது. மாதுளங்காயோட விதை வந்து புழுக்கொல்லி அதோட ப்ரொடக்ஷன் அதாவது தயாரிப்பில் வந்து அது ரொம்பவே உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உதச்சல்ல நீ என்னடா கூப்பிடுறது, நான் என்னடா உன்னை பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோபத்தில் அது படுத்துருக்கு. இப்போ ஜிம்மி பார்க்க நம்ம வந்துட்டோம், அவன் எவ்வளோ எக்ஸைட் ஆகிறான்னு அப்படியே பாருங்க. இது பழனி கொய்யா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. பழம் எல்லாமே நல்லா பெருசாக இருக்கும். இப்போ நிறைய காய் பிடிச்சிருக்கு. இது நாட்டு கொய்யா, சின்னதாக தான் வரும் ஆனால் நல்லா கெட்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க பெரியவங்கெல்லாம். நீங்க பெரிய செவல்ல, உங்களை பார்த்து பீதியில ஆயி போதுனே. அப்படியா, எப்படி நல்ல செவலை? உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? அண்டி நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. அடுத்து நம்ம கோழியெல்லாம் பார்க்க போகிறோம். பக்கத்தில் தான் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது போல். அதையெல்லாம் பறந்து ஓடுது பாருங்க. பூசணிக்காய் வச்சுருக்கோம் ஃபஸ்ட் எடுத்தோடனே. அது பக்கத்துலேயே துளசி ஒன்று இருக்குது, அதுக்கு ஒட்டின மாதிரி இன்னொரு பூசணிக்காய் கொடி இப்போ கொஞ்சம் நல்லா பெரிய கொடியாக படர்ந்துருக்கு. மேலே வந்து சுரக்காய் கொடி படர் விட்ருக்கோம் அந்த வேலியில். அதுக்கப்புறம் இந்த செடி பாருங்கள், நல்லாவே பெருசாகிடுச்சு. சீதாப்பழ மரம் இதில் ஒரு காய் கூட இருக்குது, இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நல்லா பழமாயிடும். இது கருந்துளசி, இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுவும் தானாக முளைச்சது தான். வேண்டாங்க வேண்டாங்க, பிடுங்க பிடுங்க, மறுபடியும் மறுபடியும் முளைச்சிக்கிட்டே இருக்கு. தூக்குணாங்குருவி கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் இதுதான் தூக்குணாங்குருவியா அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கும். நான் அதை காமிக்கிறேன் பாருங்க. அதில் ஆண் பெண் ரெண்டுமே வெவ்வேறு மாதிரி இருக்கும். அந்த குருவி நீங்கள் வில்லேஜ் சைட்லாம் நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க, சிட்டுக்குருவி மாதிரியே தான் இருக்கும். தூக்குணாங்குருவி கூடுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. அது மேக்ஸிமம் கிணத்தோரத்தில் அந்த மாதிரி தான் கட்டும். அந்த மின்மினி பூச்சி வந்து அது பிடிச்சி கொண்டு போய் கூட்டுக்குள்ளே வச்சுக்கும் நைட்டில் வந்து அது வெளிச்சத்துக்காக அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு மித் இருக்குது. பட் ஆனால் அது எவ்வளோ தூரம் உண்மை நான் பார்த்தது கிடையாது, ஆனால் பெரியவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பொழுது சாய ஆரம்பிச்சதுனால கூலி எல்லாம் அணையறதுக்காக வந்துருச்சு. நம்ம ஜிம்மி என்ன சாப்பிட்டதுன்னு தெரியல, ஜீரணம் ஆகிறதுக்காக சோளத்தட்டை சாப்பிட்டு இருக்கு. அருகம்புல்லுன்னு நினைச்சு ஒருவேளை புல் வகை எல்லாமே சாப்பிடலாம் போல, பயங்கரமா சாப்பிட்டு இருக்கு.
மாதிரி அருகும்புல் சாப்பிட்டாவே நாய் வாமிட் எடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஜீரண கோளாறு இருக்கும், அதனால அதுவே தானாக அருகும்புல்லை சாப்பிட்டு வாமிட் எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இது வந்து ஒரு வாயை சுத்தம் பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு மவுத் ரிப்ரெஷன் மாதிரி இது ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் 90s கிட்ஸுக்கு தான் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. இது கனகாம்பரம் செடி. இது கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ளூ ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கலர். இது நம்ம கடையில் வாங்குற கொய்யா மரம், ஹைப்ரிட் கொய்யா மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு காய்க்கும், அப்புறம் அடுத்த சீசனுக்கு ஒன்றுமே காய்க்காது அந்த மாதிரி இருக்கும். அதுவும் காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தாலாம் காய்க்காது, ஒன்று ரெண்டு காய் தான் காய்க்கும். இன்னும் இருட்டு கட்டாதங்காட்டி கோழியெல்லாம் மறுபடியும் காட்டுக்குள்ளே போய் மேய ஆரம்பிச்சிருச்சு. காட்டில் இருந்து ஒரு பப்பாளி மரத்தில் ஒரு பூசணிக்காய் சைஸில் ஒரு பப்பாளி காய் எங்கள் பெரியப்பா அறுத்துருக்காரு பாருங்க. கடையில் அந்த வேஸ்ட்டாகிற அந்த ஆடு பாதி அழுகி போன வெங்காயம் அதெல்லாம் இருந்ததுன்னா நான் அப்பப்போ வாங்கிட்டு வந்து அப்படி கோழிக்கு அரைஞ்சி போட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் சளி பிடிக்காது. அப்புறம் மற்ற அந்த வெள்ளக்கழிசு நோய் அந்த மாதிரி நிறைய நோய் சீசனுக்கெல்லாம் வரும், அதெல்லாம் வராமல் கொஞ்சம் தடுத்துரும். காலேஜ் படிக்கிற டைமில் கட்டுக்கெல்லாம் வளர்த்தி கொடுத்துட்ருந்தோம், அப்புறம் நடுவால் கொஞ்சம் கேப் ஆனங்காட்டி அப்பிச்சி தான் இப்போது சேவல் மாடு எல்லாமே அப்பிச்சி தான் இப்போ பார்த்துட்ருக்காரு. ஜிம்மி பயங்கரமாக இழுக்கிறான், அதனால நாங்கள் இப்போ அதை கட்ட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துலேருந்து உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன்.